வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து எடிட்டிங் முடிச்சுட்டு தான் இந்த இன்ட்ரோ வீடியோவை எடுக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு இந்த வீடியோவே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான வீடியோ. என்னன்னா, நேற்று ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து திடீர்னு கால் பண்ணாங்க. அதாவது எப்படி சொல்றது, என்ன எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அவ்வளோவா வீடியோ கால்லாம் யாரும் பேசினது இல்லை, யார்ட்டையுமே அவ்வளோவா பேசிக்க மாட்டோம். ஸோ அப்படி வீடியோ கால் வந்து திடீர்னு கால் பண்ணாங்க. ஸோ அப்படி கால் பண்ணும்போது இந்த ஐடியாவும் இல்லை, பட் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இந்த ஐடியா வந்து அவர் வீடியோ எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுத்தது கவனிக்கல, ஸோ அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்ததை கவனிச்சேன். ஸோ அந்த வீடியோவை நான் எவ்வளோ எங்களுமே எங்களை எப்படி கலாய்ச்சிக்க முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக கலாய்ச்சி ஒரு ட்ரால் மாதிரி ரெடி பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ நான் ட்ரால் ரெடி பண்ணும்போது நான் ரொம்ப விழுந்து விழுந்து சிரித்தேன். பிகாஸ் வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் நான் இருக்கேன். ஸோ நம்மளே நம்ம கலாய்க்கிறது ஒரு தனி சந்தோஷம் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ட்ரோலை நீங்களும் பார்த்து ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, இன்ன வரைக்கும் என் தலைமையில் ஒன்று வச்சுட்டு பேசிட்டு இருந்தேன், அது எனக்கு சொல்லவே இல்லை. ஸோ திஸ் இஸ் மை நியூ ஃப்ரெண்ட். ஸோ இதான் என்னோட நியூ ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். என் பர்த்டேக்கு எங்கள் அப்பா கிஃப்ட் பண்ணார். ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன், அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த குட்டி ஃப்ரெண்ட் உங்களுக்கு வேணுமா, நீங்களும் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா. ஐயோ, எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறீங்களா? அவ சன் டிவில இருந்து கால் பண்ணானா மாத்தி சொல்லுவா. ஏன்னா அவ இல்ல என்ன கூட விஸ்வாச படத்துல எஸ் ஏ சூர்யா நடிச்சான்னு சொன்னான்னு அவ ரேடியோ வந்து சிரிச்சுக்கிட்டு ஹலோ, நெட்வொர்க் ஸ்லோவா இருக்காம்ப்பா. அதையே அவ அவ்வளோ ஸ்லோவா சொல்றா. Rascals. Bad flow. Hello. யாருங்க காலங்காத்தால இரும மாடு மாதிரி கத்துறது? இவர் தாங்க போன் நினைச்சு சூடான இஸ்திரி பண்ணி தூக்கி காதல வச்சுட்டாரு. போன் நினைச்சு அயன் பாக்ஸ் தூக்கி காதல வச்சியா? காது என்னாச்சு? ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? சரி, அதிர்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேக்கிறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன். கேக்கு? ஓ, மேக்ரான் மேக்ரான். மூஞ்ச பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு. நான் கலெக்டர் வேலைய பாத்துக்க போறேன். ஆன்லைன் கிளாஸ் பத்தின உங்களுடைய ஒபினியனை நீங்க இங்க டாப் பண்ணுங்க. என்ன சத்தம்? காத்து அடிக்கிறதுல மர எல்லாம் ஆடி இருக்கிற ஜன்னல் எல்லாம் அப்படியே
இது சைதாப்பேட்டை நம்பர்ரா நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் போடலாம் இந்த கட்டையை கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணிவிடுற யார அவங்க தாத்தா அப்ரசன்ட் சித்தப்பா அப்ரன்டிஸ் என்ன எல்லாம் நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆளுக்கு ஒரு கட்டையை கையில் எடுத்து என் கூட வாங்க நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டூட்டி வாங்க சரி போதும் இன்ன வரைக்கும் எல்லாரையும் கலாய்ச்சல திருப்பி எல்லாருக்கும் கிளாஸ்ல ஜாலியா பேசிட்டு இருக்கோம் ஆமாப்பா சொல்லாமலே கிளாஸ் மூடிட்டாங்களே ஸ்கூல்ல என்னடா இந்நேரத்துல லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க என்னாச்சு எங்க அப்பத்தா அவர் பழமொழி சொன்னான் எலிதான் காயுதுனா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு அதை நினைச்சேன் சிரிச்சேன் பேசிட்டே இருக்கும் பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியதா சொன்னா அது எப்படி மௌன விரதம் ஆகும் ஆளே வரல அதுக்குள்ள வைப்ரேஷன் வளர்ச்சிது வாயில புண்ணா வாந்தி வருதா ஊமையா மௌன விரதமா ஏன் அது வந்து மௌன விரதம் இன்னைக்கு பூரா பேச மாட்டேன் தம்பி முருகேசா இந்த பார் அண்ணனை பாருப்பா தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா டே தம்பி என்ன பேசுப்பா டே டே மிகப்பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க பா விக்டோரியா ஹாய் வேணு சாஸ்திரி மிஸ்டர் வேணு சாஸ்திரி ஹாய் வேணு யாரு அறநிலையத்துறை ஆபீசரா தெரியும் பண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சூட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல உனக்கு தெரியுதா யாருன்னு பிச்சுமணி மிஸ்டர் பிச்சுமணி நீ பெரிய
ஆண்டி எங்க அப்பா உடனுக்குடனே கிடைக்கும்.